ஸ்டூடெண்ட்ஸ் ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து ஆஃபெலி மாடல் கொஷின் பேப்பர் ஃபார் இங்கிலீஷ் மீடியம் சயின்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 6 மாடல் கொஷின் பேப்பர் கிட்ட பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு 7th one. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான், நீங்கள் ஆல்ரெடி படிக்க வேண்டியது எல்லாமே படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுறதுக்காக மட்டும் கொஷின் பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் படிக்க முடியலன்றவங்க கொஷின் பேப்பரில் இருக்கிற 2 marks 4 marks மட்டுமாவது கொஞ்சம் நல்லா டீட்டெயில்டாக நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக கொஷின் பேப்பர்லேருந்து தான் எடுப்பாங்களே கொஷின் ஆன்சர்ஸ்லாம். ஸோ இப்போ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் வாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு டைம் வந்து பார்த்திங்கன்னா 2:30 hours. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 12 one-words அட்டன் பண்ணோம், நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் தி கரெக்ட் ஆன்சரில் 12 one-words கொடுத்துருக்காங்க, அது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 marks பார்ட் 2ல வந்து நீங்கள் 7 2 marks அட்டன் பண்ணோம், கொஷின் 22 வந்து கம்பல்சரி. ஸோ அதை என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் த்ரீயில் நீங்கள் 7 4 marks அட்டன் பண்ணோம், ஸோ கொஷின் நம்பர் 32 வந்து உங்களுக்கு கம்பல்சரி. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஃபோரில் நீங்கள் 3 7 marks அட்டன் பண்ணோம், ஸோ அது பார்த்துக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அந்த மாதிரி தான் வரும், அது அதில் ஒன்று அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ டோட்டலாக மொத்தம் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் இருக்கிறது எல்லாமே மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் நான் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சயின்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதில் இருக்கிறது மட்டும் நல்லா தரவு பண்ணாலே போதும், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ண பாருங்கள். இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணலனா கூட இதுக்கப்புறமாவது நீங்கள் பிஃபோர் சாரி ஆஃப்டர் ஆஃப் இல்லையாவது கொஞ்சம் இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க இதில் இருக்கிற எல்லாமே படிச்சுட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.